வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம ஹிஸ்டரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரியை சொன்னோன்னே எதை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் கேட்பீங்க. வேறு எதுவும் இல்லைங்க, நம்ம மூவியை பற்றி தான் பார்த்துருக்கோம். மூவியோட ஹிஸ்ட்ரி தான் பார்க்கணும், எப்படி தோன்றுச்சு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். உடனே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்லாம் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். வாட் இஸ் சினிமா? சினிமான்றது ஒரு மீடியம்ங்க. என்னன்னா, ஒரு டைரக்டர் அவரோட கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பேர் தாங்க சினிமா. அது என்னவா வேணா இருக்கலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வந்து ஒரு டிராகன் திரும்பி வரதா இருக்கட்டும், இல்லை ஒரு ரோபோ எதிர்த்து சண்டை போகிறதா இருக்கட்டும், இல்லை டைம் ட்ராவல் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், இல்லை ஏலியன் திருப்பி பூமிக்கு வர விஷயமா இருக்கட்டும், இப்படிப்பட்ட சினிமாவோட வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளும் டைம் ட்ராவல் பண்ணுவோம். வாங்க. 1670 ராபர்ட் பாய்லின்றவர் தாங்க ஃபஸ்ட்டு கேமரா உருவாக்குனது. அந்த கேமரா பேர் கேமரா அப்ஸ்குரா. இதை நம்ம பின்ஹோல் கேமரான்னு சொல்லுவோங்க. எதனால் அப்படி சொல்கிறோமோ, ஒரு பின்னோட அளவுக்கு தாங்க அதில் ஹோல் இருக்கும். இங்கே நிற்கிறவங்களோட ஷேடோ ஆப்போசிட் சைடு வந்து அந்த ஹோல் வழியாக கூட தெரியுங்க, அதுவும் தலைகீழாக தெரியும். ஸோ அதை உட்காந்து ட்ரா பண்ணுவாங்க. இதுதான் வந்து பின்ஹோல் கேமரா. இதுதான் உலகத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கேமராங்க அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் 1000 வருடங்களுக்கு முன்னாடியே நம் முன்னோர்கள் இதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? நம்பி தாங்க ஆகணும். கர்நாடக மாநிலத்தில் ஹம்பி அப்படின்ற ஊரில் விருப்பாக்சா அப்படின்ற ஒரு கோயில் இருக்குங்க. அந்த கோயிலோட நிழல் ஒரு நிலவரையில் தலைகீழாக தெரியுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் இதாங்க, அந்த கோயிலுக்கும் அந்த நிலவரைக்கும் இடையில ஒரு செவர் இருக்குது. அந்த செவத்தில் ஒரு ஹோல் இருக்குங்க. அந்த நிழல் அந்த ஹோல் வழியாக போய் ட்ராவல் பண்ணுறதுனால தலைகீழாக தெரியுது. 1826 வி ஃப்ரம் தி விண்டோ அட் லீ கிராஸ், வேர்ல்ட்லே ஃபஸ்ட்டு ஃபோட்டோ, அதை உருவாக்குனவர் பேர் லீக் பிச். 1829 லீக் பிச்சோட டாக்ரேன்றவர் பார்ட்னர் ஆகிறாங்க. 1878 மைக் பிரிச்சின்றவர் ஒரு கண்காட்சியில் 12 கேமரா வச்சு 1/2 நொடிக்கும் குறைவாக 12 ஃபோட்டோவை உருவாக்குனார். அதை எப்படி பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மைதானத்தில் வரிசையாக 12 கேமரா வச்சிட்டாருங்க. குதிரை ஓடுறது அந்த கேமராவில் வரிசையாக விழுகிற மாதிரி ரெடி பண்ணிட்டாருங்க. இந்த டெக்னிக்கை வந்து இப்போ இருக்க தமிழ் சினிமாலையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும், நம்ம சந்திரமுகி படத்துலையும் ஃபாலோ பண்ணாங்க. அதை தொடர்ந்து அன்னியன் படத்துலையும் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. 1895 லூமியா பிரதர்ஸ் என்றவங்க சின்ன சைஸ் கேமராவை பிரான்ஸில் அறிமுகப்படுத்தினாங்க. அந்த கேமரா வந்ததுக்கப்புறம் தான் வெளிப்புற காட்சிகள், கடற்கரை காட்சி, ஓடுற ரயில், தெருக்கள், இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கிளிப்ஸாக மக்களுக்கு எடுத்து காமிச்சாங்க. அதுவும் ஒரு அளவுக்கு மேலே மக்களுக்கு போர் அடிச்சிருச்சுங்க. 1903 எட்வின் எஸ் போர்ட்டர் அப்படின்றது த கிரேட் ராபரி அப்படின்ற ஒரு ஆக்ஷன் படத்தை எடுத்தார். இது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. அதே 1903 பார்த்தேன்றவர் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிமுக்கு கலர் கொடுக்குறாரு. 1906 ஹியூமரஸ் ஃபேஸ் ஆஃப் ஃபன்னி ஃபேஸ் அப்படின்ற வேர்ல்ட்லே ஃபஸ்ட்டு அனிமேஷன் மூவி அப்போ தாங்க உருவாக்குனாங்க. 1912 இந்த வருடத்தில் தாங்க மோட்டார்லே இயங்கக்கூடிய மூவி கேமரா பிரபலம் ஆகுது. 1914 இதில் வந்து சார்லி சாப்ளினோட படம் வந்து ஹிட் ஆகுதுங்க. எதனால் ஹிட் ஆகுது? வெறுமனா ஒரு படத்தை பார்த்துக்கிட்டு இருந்த மக்கள் இந்த படத்தை மேலே ஒரு ஈர்ப்பு கொள்கிறாங்க. எதனால்னா, காமெடி அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால தான். அதனால் சார்லி சாப்ளினோட புகழ் வேர்ல்டு ஃபுல்லாக பரவுதுங்க. 1915 அர்னால்ட் அண்ட் ரிச்சர்ட் அவங்க தாங்க 35mm கேமராவை உருவாக்குனாங்க. அதே வருடத்தில் இன்டாலரன்ஸ் என்ற ஒரு படத்தில் கிரெயின் ஷாட்டும் அறிமுகப்படுத்துகிறாங்க. 1927 உலகத்திலேயே முதல் பேசும் படம் ரிலீஸ் ஆகுதுங்க. அந்த படத்தோட பேர் த ஜாஸ் சிங்கர். இந்த படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெறுது. 1935 பிக்கி ஷாட்ன்ற திரைப்படத்தில் 3-stop டெக்னிக்கலன்ற ஒரு டெக்னாலஜியை வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு அதில் தான் உபயோகப்படுத்தினாங்க. 1939 கான் வித் வின்ற ஒரு திரைப்படத்தில் பிரம்மாண்டமான பொருட்செலவில் ஹைஸ்பீட் கலர் ஃபிலிமாகவும் உருவாக்கி வெளியிடுறாங்க. 1949 தொலைக்காட்சி அதிக வரவேற்பை பெற ஆரம்பிக்குதுங்க. அதனால் திரையரங்குகளை கூட்டம் குறைய ஆரம்பிக்குது. 1952 முதல் 53 வர பிக் ஸ்க்ரீன் சினிமா அப்புறம் சினிமா ஸ்கோப்பில் எடுக்கிற படங்களுக்கு மக்கள் மத்தியில் அந்நியா நல்ல வரவேற்பு இருந்துச்சு. 1953 முதல் 3D படமாக ஹவுஸ் ஆஃப் வெக்ஸ் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து வெளியாகுதுங்க. 1958 சவுத் பெசிஃபிக்ன்ற ஒரு திரைப்படம் 70mm உருவாக்கி திரையரங்கில் வெளிவந்துச்சு. 1972 காட்ஃபாதர் அப்படின்ற திரைப்படம் வெளிவந்தது. அந்த படம் கதை, நடிப்பு, ஒளிப்பதிவு, கலை, இலக்கியம் எல்லா அம்சங்கள்லையும் வந்து ஒரு தாக்கத்தை உருவாக்குச்சுங்க. 1975 தாங்க
கொடாக்ன்ற ஒரு கம்பெனியில் ஃபஸ்ட்டு டிஜிட்டல் கேமரா உருவாக்குனாங்க. அதை உருவாக்குன பேர் ஸ்டீவ் ஷாஷன். 1988 ஜூலியா அண்ட் ஜூலியா அப்படின்ற திரைப்படம் டிஜிட்டலில் உருவாச்சுங்க. அதை தொடர்ந்து 1999 ஸ்டார் வார்ஸ் அப்படின்ற திரைப்படத்தை ஹெச்டி கேமரா மூலமாக எடுத்தாங்க. அது பெரிய வெற்றியையும் அடைஞ்சிச்சுங்க. 2007 ரெட் 4K ஒரு கேமரா அப்போ தாங்க வெளிவந்துச்சு. அது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு தனக்குன்னு ஒரு இடத்த பதிச்சிச்சு. 2010 5D மார்க் 2 என்ற கேமராவில் உயர்தரமான வீடியோ பதிவு செய்யக்கூடிய முறை பிரபலமாகுது. இதன் மூலமாக சினிமா அடுத்த லெவலுக்கு போகுதுங்க. இதுக்கடுத்து நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. இப்போ என்ன, இப்போ இருக்கிற டிஜிட்டல் சினிமா அப்படி என்னென்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படின்றது தான் இப்போ இருக்கிற டிஜிட்டல் சினிமா. இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் என்னென்னா நம்ம அமேசான் பிரைம், ஹாட் ஸ்டார், சன் நெக்ஸ்ட் இதெல்லாம் திரைப்படங்களை இப்போ பார்க்குறோம். இதனால் இப்போ தியேட்டருக்கு போகிறவங்களோட எண்ணிக்கையும் குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க. ஸோ இப்போ இருக்கிற சினிமாவோட நிலை இதுதான். தளபதியார், திரையரங்குகள் திறக்க லேட் ஆனால் என்ன செய்வது? மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் ஐடியா குடோன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.